ஹலோ நண்பா கோல்டு வாட்டரை விட ஹாட் வாட்டர் தாங்க சீக்கிரமாக கட்டி ஆகுமா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா இப்போ பாலை வந்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா பாலில் வந்து சீக்கிரமாக வந்து வெளியிருக்க எல்லாம் உள்ளே போயிடும் அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக அதை கூல் பண்ணணும் சீக்கிரமாக கூல் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் அது சீக்கிரமாக கூலாயிருங்க அதனால தான் ஹீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க பாலை இன்றைக்கி டாபிக் என்னென்னா இன்கம்பபிலிட்டி இன்கம்பபிலிட்டின்னா என்ன ரெண்டு அல்லது மூணு காம்பவுண்டு சேர்ந்து அந்த மெடிஷினை ஃபார்ம் பண்ணுங்க அதுதான் இன்கம்பபிலிட்டின்னு அது வந்து என்னென்னத்தை அஃபெக்ட் பண்ணால் சேஃப்டி எஃபிஷியன்சி அண்டு அப்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபார்மாசுட்டிக்கல் அப்போ அஃபெக்ட் பண்ணுங்க இந்த இன்கம்பபிலிட்டி வந்து எப்போலாம் நடக்கும்னா காம்பவுண்டிங் அண்டு டிஸ்பென்சிங் அதாவது ரெண்டு காம்பவுண்டை வந்து சேர்த்தும் போதும் பிரிக்கும் போதும் மட்டும் இல்லாமல் அதை வந்து ஃபார்முலேஷன் உருவாக்கும் போதும் மேனுஃபேக்சரிங் தயாரிக்கும் போதும் பேக்கேஜிங் அதை பேக்கேஜ் போதும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இது அப்போலாம் அந்த இன்கம்பபிலிட்டி நடக்குங்க இது வந்து மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குங்க என்னென்னா ஃபிசிக்கல் இன்கம்பபிலிட்டி கெமிக்கல் இன்கம்பபிலிட்டி தெராப்டிக் இன்கம்பபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் இன்கம்பபிலிட்டியாக பார்க்கலாங்க ஃபிசிக்கல் கம்பபிலிட்டினால் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் ஒன்று சேரும்போது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து அங்கே வந்து நடக்குங்க அதாவது தான் வந்து ஃபிசிக்கல் இன்கம்பபிலிட்டின்னு சொல்கிறோங்க இது வந்து எதனால் உருவாகும்னா இம்மிசிபிலிட்டி இன்சொல்யூபிலிட்டி லிக்யூஃபிகேஷன் அண்ட் ப்ரிசிப்டேஷன் இந்த ஃபிசிக்கல் இன்கப்பபிலிட்டியை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலான்னா மேலே இருக்க மெத்தட் மூலயமா கரெக்ட் பண்ணலாங்க இம்மிசிபிலிட்டி இதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா கலக்க முடியாத அதாவது இப்போ ஆயிலையும் வாட்டரையும் அதாவது எண்ணெயும் தண்ணியும் வந்து கலக்க முடியாதுங்க அதை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆர்எக்ஸ் வாட்டர் சிக்ஸ்டி எம்எல் கேஸ்டர் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் ஆயிலும் வாட்டரும் வந்து இம்மிசிபிளுங்க அதை வந்து மிசிபிளாக எப்படி வந்து மாற்றுவோன்னா ஆடிங் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அந்த எம்சிஃபையிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிட்ட பின்னாடி தான் அது மிசிபிளாக மாறுங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்சொலியபிலிட்டி அதாவது கரைய முடியாதுன்றது இதுக்கு தமிழ் மீனிங்க சில சால்வெண்ட்டில் வந்து சில மெட்டிரியல் வந்து டிசால்வ் ஆகாதுங்க அதை வந்து இன்சொல்யூபிலிட்டின்னு சொல்லுவோங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபீனாசின்டின் கேஃபின் ஆரஞ்சு சிரப் வாட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா இன்சொல்யூபிலிட்டி நடக்குங்க காம்பவுண்ட் போட்டோஸ் ஆஃப் ட்ரான்சன்ட் அதை வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஸ்டேபிளாக மாற்றுறோங்க ப்ரிசிப்டேஷன் ப்ரிசிப்டேஷனாக என்னென்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதாவது அந்த சால்வெண்ட்டை வந்து சொல்யூட்டில் கரைப்போங்க தண்ணியில் அப்போது வந்து அந்த அடியில் பார்த்தினா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குங்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதை தான் வந்து ப்ரிசிப்டேஷன் சொல்லுவாங்க இது தாங்க ப்ரிசிப்டேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள்